வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் கொசி ஜென்ரல் ஆர்கனைஸ் ஆஃப் சோசியல் கொசி அப்படிங்கிறதுல எப்படி உங்கள் சேலரி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது, அப்படியே உங்கள் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த கொசிங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம கான்ட்ராக்ட் எத்தனை மந்த் இருக்குது அப்படின்னு இதில் பார்த்துக்கலாம். கான்ட்ராக்ட் புது கான்ட்ராக்ட்லாம் பார்த்துக்கலாம், ஏன்னா புது ரூல் வந்திருக்கு உங்கள் சவுதியில். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த கொசிங்கிறத ஒரு அப்போ யூஸ் பண்ணுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சவுதி எம்எல்பி கொசி. அந்த கொசி அப்ளிகேஷனை கொசின்ங்கிறத கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, உங்கள் கான்ட்ராக்டை எத்தனை மாதம் ஆகணும் கான்ட்ராக்ட் இருக்குங்கிறத பார்க்குறது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து சவுதி அரேபியா புது ரூலுன்னு ஆல்ரெடி தெரியும், எப்படி ஹவு டு ரிஜிஸ்டர் கொசின் சவுதி அரேபியா அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். போக்காத டிஸ்பிளே லிங்க் தரம் போய் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வரிசையில் ஸோ அதே அப்ளிகேஷனில் கான்ட்ராக்ட் பார்த்தாச்சு, அதுலேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். என்ன சர்டிஃபிகேட், உங்களுக்கு சேலரி சர்டிஃபிகேட் வேணும், இல்லை ஊரில் போய் லோன் எடுக்கணும் அப்படின்னா இந்த சேலரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ சேலரி அதுக்குள்ள சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஏதாவது ஒன்று ஆகிட்டு அப்படின்னா இன்சூரன்ஸ் கிடைக்கும். அந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது, அந்த இன்சூரன்ஸ் இதில் 3 லட்சம் ரியால் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் 3 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ். ஸோ அந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனுக்கு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்கு போல எப்படி டவுன்லோட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி, கூகுள் ஓப்பன் பண்ணி, கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு கோசி அப்படின்னு டைப் பண்ணி gov.sa நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதை டைப் பண்ணோன்னா லாகின் பண்ணணும். எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, சைன் கிரியேட்டர், எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். நான் டேரெக்டாக லாகின் கொடுக்குறேன், ஏன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டதா வீடியோ பார்க்கறதும் அதை செக் பண்ணிட்டு வந்து பார்த்துங்க. இது இங்கே போய் இப்போ இப்போ அரபியில் இருக்குது, நம்ம இங்கிலீஷாக மாற்றிக்கணும், ஏன்னா நம்ம அரபி தெரியாது. அதனால் இங்கிலீஷாக மாற்றிக்கிட்டு அப்புறம் இதை லாகின் பண்ணிங்க. இதை எப்படி சைனப் பண்ணணும், எப்படி புதுசாக கிரியேட் பண்ணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இதில் இந்த சைன்னு இருக்குல்ல, அந்த சைனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சைனின் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு அதில் ஆப்ஷன் வரும் பாருங்கள், யூசர், உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடு. உங்கள் யூசர் இந்த உங்கள் யூசர் யூசர் நேம் பாஸ்வேர்டு, நம்ம எப்படி யூசர் நேம் பண்ணுறது பாஸ்வேர்டு பண்ணணும் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டோம். ஸோ அந்த யூசர் நேம் கிளிக் பண்ணி, உங்கள் யூசர் நேம்னா உங்கள் கம்மன் நம்பர், உங்கள் யூசர் நேமும் உங்கள் பாஸ்வேர்டும் அதில் ஒரு கேப்சா ஒரு 4 லெட்டர் நம்பர் இருக்கும். ஸோ அதையும் இதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், எனக்கு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5 8 8 அதை கிளிக் பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் குசின்னுங்க அப்ளிகேஷனில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலோ, அதே விட அப்சரில் உள்ள எல்லா ஃபோன் நம்பரும் தான் அப்சர் குசி குவா எல்லா ஃபோன் நம்பர் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும், அந்த அந்த மொபைல் நம்பருக்கு அந்த 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை பாருங்கள், அந்த இது கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டோம். நீங்கள் கொஸ்டின் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே இந்த வந்துட்டு பாருங்கள், 54 98 வந்துட்டு. அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணி லாகின் கொடுத்துங்க. லாகின் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒன்று ஒரு பேஜ் ஃபுல்லாக லோட் ஆகும். ஸோ அந்த லோடில் தான் உங்களுக்கே தெரியும் கான்ட்ராக்ட் டீட்டெயில் ஃபுல்லாக வரும். எப்போ ஜாயின் பண்ணிங்க, பழைய கம்பெனியில் உங்களுக்கு எப்போ சவுதியில் வந்தீங்களோ அப்போலேருந்து இப்போ அப்டேட் வரையும் எந்த எத்தனை கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, அந்த கம்பெனியில் உங்கள் ஃபுல் டீட்டெயில் உங்கள் டீட்டெயிலே வந்துடும். எத்தனை கான்ட்ராக்ட் இருக்குன்னு, கரண்ட்டு கம்பெனியில் எத்தனை மந்த் கான்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த கீழே வந்துகிட்டே இருக்கும். கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்குது பாருங்கள், அந்த கீழே இந்த சர்டிஃபிகேட் டிஸ்பிளே அப்படின்னு கீழே இருக்கா, கான்ட்ரிபியூஷன் ஆக்டிவில் இருக்குது, கீழே வந்து சர்டிஃபிகேட் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கா, அந்த சர்டிஃபிகேட் டிஸ்பிளேங்கிற கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சர்டிஃபிகேட் லெட்டர் பேஜ் அதில் ரிலீஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்குல்ல, ஸோ அந்த ரிலீஸ் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணால் உடனே கிளிக் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் குசி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு உங்கள் சேலரி சர்டிஃபிகேட்டும் உங்கள் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு மெயிலாக வந்துடும், பிடிஎஃப் மெயிலாக வந்துடும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் இந்தியாவில் லோன் அப்ளை பண்ணிக்கலாம், என்னெல்லாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணோன்னே மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவர் 1 ஹவருக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் வந்த பிறகு உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன், நான் இப்போ வெளியில் போய் நான் ஜிமெயில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதை வந்துட்டா இல்லையான்னு ஜிமெயில் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, பார்த்தீங்க ஜிமெயிலில் வந்துட்டு வரேன், நோ ரிப்ளை அப்படின்னு இந்த அரபியில் வந்துருக்கல, அந்த EC2222 சம்திங் நம்பர் இருந்துக்கல. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பார்த்துங்க வந்துட்டு பாருங்கள், எனக்கு இதுதான் உங்கள் சேலரி சர்டிஃபிகேட் இன்சூரன்ஸ் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி PDFல ஓப்பன் பண்ணி பெருசாக காட்டுறேன் பாருங்கள், பெருசாக காட்டுறேன்.
பாருங்கள், ஜிமெயில் வந்துட்டு பாருங்கள், இந்த வந்துட்டு பாருங்கள். இதுதான் ஃபுல் டீடி, இதுதான் உங்கள் சேலரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ ரெண்டுமே வந்துருக்கு பாருங்கள், உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு, ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரே வந்துட்டு பாருங்கள். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கொசி அப்ளிகேஷன் உங்கள் சேலரி சர்டிஃபிகேட்டும் உங்கள் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டும். இன்சூரன்ஸு உங்களை அடிபட்டு எதாவது பண்ணால் உங்களுக்கு திட்டத்தட்ட 300,000 ரியால் கிடைக்கும் பாருங்க. ஸோ உங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் டவுன்லோட் பண்ணணும். ஜஸ்ட்டு சர்டிஃபிகேட் லெட்டருக்கு ஆப்ஷனில் போய் ரிலீஸ் லெட்டர் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்துடும். ஒன் டே, ஒன் ஹவர், ரெண்டு ஹவருக்குள்ளே உங்களுக்கு மெயில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸ். ஓகேங்களா, இதுதான் இந்த ஜென்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் சோசியல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து, அதை கொசின்னு ஷார்ட்டில் சொல்லுவாங்க, வெப்சைட்லேருந்து உங்களுக்கு சேலரி சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோது, அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணால் அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுனோ ஆல்ரெடி வீடியோ போகிற Part 2 போட்டிருவோம், இந்த Part 2 வீடியோ. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இதில் வந்து எப்படி கான்டாக்ட் பார்த்துருவோம், இதுலேருந்து இதுலேயும் இப்போ எக்ஸிட்டோ இல்லை கஃபாலா மாத்திர ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மறக்காமல் நீங்கள் சவுதி MLP சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், அப்படியே அந்த பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எக்ஸிட்டுக்கும் கஃபாலாக்கும் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.